அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஏஆர் பாஷா. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு பாடி ஒரு மேடையில் கைத்தட்டெல்லாம் வாங்கியிருப்பார், எதிர்கட்சியை பார்த்து சொல்லியிருப்பார். இப்போ இவர் ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த பாட்டே அவருக்கே பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இவர் வந்து ஒரு நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது டிவி பிரபலங்கள்லாம் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, இதற்கு மேல் என்னுடைய கட்சியில் என்னுடைய தலைமையில் இந்த கட்சி இயங்கும்போது கண்டிப்பாக வாரிசு அரசியல் இருக்கவே இருக்காது, அதுவும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அரசியலில் ஈடுபட மாட்டார்னு சொன்னார். அப்படி சொல்லி எதிர்கட்சியில் அந்தஸ்து போய் இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆன நிலைமையில் அவர் சொன்ன வார்த்தையை அவராலே காப்பாற்ற முடியல. உதயநிதி இன்னைக்கு அமைச்சர் பதவி ஏற்ற போறாரு இன்னும் ஓரிரு நாட்களில். அவர் என்ன அப்படி மக்களுக்கு பண்ணிட்டார், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராங்கிற மாதிரி இந்த அமைச்சர் பதவிக்காக தான். இதுதான் திராவிட மாடல். அதாவது நீங்கள் அமைச்சர் ஆகணுமா, ஒரு அமைச்சருக்கு மகனாக பிறந்தால் போதும் அமைச்சர் ஆகிடலாம். முதலமைச்சர் ஆகணுமா, ஒரு முதலமைச்சருக்கு மகனாக பிறந்தால் முதலமைச்சர் ஆகலாம். எம்எல்ஏ ஆகணுமா, எம்எல்ஏக்கு மகனாக பிறந்தால் எம்எல்ஏ ஆகிடலாம். இதுதான் திராவிட மாடல். உதாரணத்துக்கு இப்போ உதயநிதி மக்களுக்காக என்னங்க பண்ணிட்டார், இந்த கடந்த 2 வருஷ ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தன்னுடைய ரெட் ஜெயின்ஸ் மூவியும் தன்னுடைய இருக்கிற அந்த வியாபாரத்தை நல்லா பெருக்கிக்கிட்டார், கோடிக்கணக்கான அளவில் பெருக்கிக்கிட்டார் வியாபாரத்தை. மக்களுக்காக என்ன பண்ணார், ஜெயிச்சு எம்எல்ஏவா ஜெயிச்சு அந்த ஒரு மாதம் அப்படியே ஒரு பாலா காமிச்சார் எல்லா நியூஸ் சேனல்லையும் வரும் மாதிரி, தன்னோட தொகுதியில் போய் வேலை பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு தொகுதி சைடு அவர் போனதாக எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. இவ்வளவு மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு துடியாக துடிச்சாங்களா, அங்கே எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா உதயநிதியை அண்ணனை, எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இவர்னு இல்லை, திருச்சி ஐயா கே என் நேருவோட மகனாக இருக்கட்டும், அவர்லாம் மக்களுக்காக ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா. ஆனால் ஊர் ஃபுல்லாக ஃப்ளக்ஸு பேனர் அவர் பிறந்த நாளைக்கு வருங்கால பாராளுமன்றமே வருங்கால எம்பின்னு சொல்லி ஃபுல்லாக என்ன கருன்னா அமைச்சரோட மகன். இந்த மாதிரி வாரிசு அரசியல் இந்த திராவிட மாடல் திமுகவில் அதிகமாக பார்க்கலாம். ஆனால் எங்கள் மக்கள் செல்வன் அண்ணாமலை அவர்கள், ஒரு ஏழை தாயின் வயிற்றில் பிறந்த அண்ணாமலையன் இன்னைக்கு மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கார் தமிழகத்தில். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நாளைக்கு கண்டிப்பாக வருங்காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக மாறும், ஆனால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்க மாட்டேன், எனது தொண்டர்களை அதில் உட்கார வைத்து அழகு பார்ப்பேன்னு சொன்னார். நல்ல திறமையாக மக்களுக்காக யார் சேவை செஞ்சாங்களோ அந்த நிர்வாகியை முதலமைச்சராக்கி அதை நாங்கள் அழகு பார்ப்போம்னு சொன்னவர் தான் எங்கள் மக்கள் தலைவர் எங்கள் அண்ணாமலை அவர்கள். அதே மாதிரி பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள், ஒரு சாதாரண ஏழைத்தாள் தாயின் வயிற்றில் பிறந்தவர் தான் எங்கள் மோடிஜி அவர்கள். இதுதான் தேசிய மாடல். எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், எங்கே இருக்காங்க வாரிசு அரசியல் சொல்லி ஒரு இடத்துல காமிங்க. இன்னைக்கு குஜராத்தில் வரலாறு காணாத விதமாக மாபெரும் வெற்றி பாரதிய ஜனதா கட்சி. அங்கே 10-12% சிறுபான்மை மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 தடவை தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதே நிலைமை விரைவில் தமிழகத்தில் வரும். தமிழகத்திலும் சுமார் 15% சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வருங்காலங்களில் இப்பவே சிறுபான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. விரைவில் கண்டிப்பாக எங்கள் மக்கள் செல்வன் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி செய்ய தான் போகிறோம். அன்னைக்கு இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டப்படும். நன்றி, வணக்கம்.